அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா நோட் ஜேஎஸ் அப்படின்ற பேரே வந்து புதுசா தான் இருக்கும். ஏன்னா இப்பதான் வந்து வளர்ந்து வர டெக்னாலஜிஸ் அப்படின்னா நோட் ஜேஎஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயே புரிஞ்சுக்கலாம், அது ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு. சோ இதுல என்ன புது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுவரைக்கும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க பழகிட்டு பாத்தீங்கன்னா கிளைண்ட் சைடுல தான் யூஸ் பண்ண பாத்துருப்பீங்க நிறைய பேர். சோ நிறைய என்னன்னா ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி நான் ஜாவா ஸ்கிரிப்ட் டேட்டாவை புஷ் பண்றது புஷ் பண்றதா இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே ஒரே கிளைண்ட் சைடும் சர்வர் சைடும் ஒரே லாங்குவேஜ் யூஸ் பண்ணா மேபி உங்களுக்கு வந்து கோடிங் ரெடியூஸ் ஆகலாம், கன்வர்ஷன் பண்றதுக்கு டைம் இருக்கு, அந்த டைம் ப்ராசஸ் வந்து கம்மி ஆகலாம். ஸோ இதெல்லாம் நிறைய யோசிச்சுதான் நோட் ஜேஸ் உருவாக்கணும். ஸோ நோட் ஜேஸோட இதெல்லாம் இது இன்னொரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இட்ஸ் லைட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் வெயிட்னா ரொம்ப கம்மியா ஸ்பேஸ் இருக்கும், கம்மியா ரெஸ்பான்ஸ் மீன்ஸ் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ஈஸியா இருக்கும். பிகாஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து லைட் வெயிட்னால ரெஸ்பான்ஸ் ஈஸியா உங்களுக்கு கொடுக்கணும், லோடிங் ப்ராசஸ் வந்து கம்மியா எடுத்துக்கணும். ஸோ அது போக இந்த நோட் ஜேஎஸ் வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம், அது போக மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மொபைல் அப்ளிகேஷன் தான் போறாங்க உங்களுக்கு. ஸோ மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னா அந்த நிறைய வகை மொபைல் அப்ளிகேஷன், அதுல ஒரு வகை பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் மொபைல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அந்த ஹைபிரிட் மொபைல் அப்ளிகேஷனை நோட் ஜேஎஸ் உதவியோட டெவலப் பண்ணலாம். ஸோ நீங்க நோட் ஜேஎஸ் டெவலப் கத்துக்கிறது மூலமா நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன் மட்டும் இல்லாம எல்லா வகையான அப்ளிகேஷனுக்கும் டெவலப் பண்ணலாம். ஸோ நோட் ஜேஎஸ் கத்துக்கிட்டோம், நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன் மட்டும் தான் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்க நோட் ஜேஎஸ் கத்துக்கிட்டீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் அதுக்கு தேவையான மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே நீங்க இதில் கத்துக்கலாம். ஸோ இதுக்கு துணையாக இருக்க போது பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ ஜேஎஸ்க்கு துணையாக இருக்கும். ஸோ சர்வர் சைடில் போய் கிளைண்ட் சைடில் போய் நம்ம டேட்டா ஃபில் பண்ணுறதுக்கு ஆங்கிலோ ஜேஎஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆங்கிலோ ஜேஎஸ் நோட் ஜேஎஸ் ரெண்டுத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் நீங்கள் உற்பத்தி பண்ணாலே ஒரு வெப் அப்ளிகேஷன் வேணும்னா ஓகே ரெண்டு கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு கம்பைன் பண்ணி வெப் அப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷன் தேவையான நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது போக நோட் ஜேஎஸ் வந்து அப்பாச்சி கோர்டோவான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சர்வர்ஸோட இணைந்து வேலை செய்யுதுங்களா, அது அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்பாச்சி கோர்டோவான்னு அது அது என்ன வேலை செய்யுது அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நோட் ஜேஎஸ் நீங்க படிக்கும் போது அதை பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா. தெரிஞ்சதுனாலதான் அதை பத்தி இணைத்து நீங்க அதை யூஸ் பண்ண முடியுங்களா சரிங்களா. அது போக நோட் ஜேஎஸ் வந்து சர்வர் கம்யூனிகேஷன் டேட்டா பேஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது, நான் அந்த டேட்டா பேஸ் தான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது பேர் இருக்கு. மைஸ்கூலா இருக்கலாம், ஒர்க்கில் இருக்கலாம், இப்போ பிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடையும் வந்து கம்யூனிகேட் பண்ணி டேட்டா ஃபிஷ் பண்றதுக்கு இது ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இது வந்து கிளைண்ட் சைடு இது வந்து சர்வர் சைடு வேலை செய்யப்படும். ஸோ நம்ம மிடில் வேர் சாஃப்ட்வேர் நீங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தீங்க, ஜாவா பிஹெச்பி டாட் நெட் நீங்க என்ன யூஸ் பண்ணி கோட் வச்சிங்களோ அதுக்கு பதிலாக இந்த நோட் ஜேஎஸ் வந்து வேலை செய்யும். ஸோ அதுக்கு இணையாக வேலை செய்யப்படும் இல்லைங்களா. ஸோ அதனால வந்து இது வந்து அப்படிதான் உருவாக்குறாங்க, எந்த டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணும். இப்போ ஜாவா பார்த்தீங்க எல்லா டேட்டா பேஸும் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த நோட் ஜேஎஸும் எல்லா டேட்டா பேஸும் கம்யூனிகேட் பண்ணி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்பலாம் சரிங்களா. அந்த கிளைண்ட்டுக்கு அனுப்ப அங்கே உள்ளவங்க ஃபில் பண்ணலாம் சரிங்களா. ஸோ நோட் ஜேஎஸ் வந்து படிக்கிறது யூஸ்ஃபுல் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த பார்த்தீங்கன்னா. ஸோ இதனால சொல்றேன் கம்பெனிஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ இப்போ ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாமே வந்து நோட் ஜேஎஸ் மூலமா தான் டெவலப் பண்ணான்னு சொல்லி எல்லாம் முடிவு எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ கீப் லேர்னிங் கீப் லேர்னிங். ஸோ அது லேர்ன் பண்றது இல்லாமல் ப்ராக்டிக்ஸ் மேலே இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.